பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து பேரிடர் காலங்களில் நிதியை பெற்றுத்தர வேண்டுமே தவிர இதுபோன்ற நேரங்களில் ஆளும் கட்சியை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்வது ஏற்புடையதல்ல. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி பேட்டி. சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கே எஸ் அழகிரி சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புக்காக தமிழ்நாடு அரசுக்கு நிவாரண நிதி வழங்குவது தொடர்பாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரலாறு காணாத வெள்ளத்தையும் மழையையும் சென்னையும் மற்றும் தென் தமிழகம் சந்தித்திருக்கிறது. இந்த நிமிடம் வரை ஒன்றிய அரசிடம் இருந்து நிதி வரவில்லை. அந்த நிதிக்கு பெயரே இயற்கை பேரிடர் நிதிதான். பேரிடர் ஏற்பட்டவுடன் அவர்கள் அதை அனுப்பி வைத்திருக்க வேண்டும். ஒரு வரி எழுதி அனுப்புவதற்கு ஒன்றிய அரசு இவ்வளவு தயங்குகிறது. மேலும் தமிழக மக்களை மாற்றாந்தாய் மக்களாக பார்க்கிறது என கூறினார். தமிழக பாஜக தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் மோடிக்கு அழுத்தம் கொடுத்து நிதியை பெற்றுத்தர வேண்டும். இங்கு இருந்து கொண்டு ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்வதால் எந்த பலனும் கிடையாது. எந்த முயற்சியும் செய்யாமல் நடந்து கொண்டிருக்கின்ற வேலைகளை குறை சொல்வது பேரிடர் காலத்தில் ஏற்புடையது அல்ல. மக்கள் அதை விரும்ப மாட்டார்கள். மேலும் பிரதமர் பாராளுமன்றத்துக்கு வருவது கிடையாது, பத்திரிகையாளர்களை சந்திப்பது கிடையாது, பிரச்சினைகளுக்கு பதில் கூறுவது கிடையாது. ஆனாலும் அவர் பிரதமர். இந்திய பாராளுமன்ற வரலாற்றில் இவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டதே கிடையாது. ஹிட்லருடைய ஆட்சிக்கு பின்னர் மோடியின் ஆட்சியில்தான் இதுபோன்ற நிகழ்வுகள் பாராளுமன்றத்தில் நடக்கிறது. எதிர்கட்சி இல்லாத பாராளுமன்றம் பாராளுமன்றம் அல்ல. இதற்கு பாராளுமன்றம் என்று இலக்கணமே தகாது. இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது என்றும் கூறினார். தமிழக பாரதிய ஜனதா தலைவர்கள் மோடிக்கு ப்ரெஷர் கொடுத்து இந்த நிதியை வாங்கணும், வாங்கிட்டு சொல்லுங்கள், நாங்கள் வாங்கி கொடுத்தோன்னு சொல்லுங்கள், இவங்க நேரில் போய் பார்க்கட்டும், பார்த்து ஒரு மகஜர் தரட்டும், உடனடியாக தமிழ்நாட்டுக்கு இந்த நிதியை ஒதுக்குங்கள் என்று பிரதமரை கேட்கட்டும். அப்படி கேட்டாங்கன்னா மாநிலத்திற்கு அவர்கள் உதவி செய்வதாக அர்த்தம். இங்கே உக்காந்துக்கிட்டு விமர்சனம் பண்ணுறதுனால என்ன பலன் இருக்கிறது? எந்த பலனும் கிடையாது. உங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது, உங்களுடைய அதிகாரம் அங்கே இருக்கிறது, அங்கே போகலாம், நீங்களும் முயற்சி செய்யலாம், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தேவலாம் அந்த கட்சியும் ஏதோ முயற்சி செஞ்சுருக்காங்கன்னு. நீங்கள் எந்த முயற்சியுமே செய்யாமல் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற வேலையை குறை சொல்லிக்கிட்டு இருப்பது ஒரு பேரிடர் காலத்தில் ஏற்புடையது அல்ல. மக்கள் அதை விரும்ப மாட்டார்கள்.